இது வந்து இந்த நிகழ்வு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12வகுப்பு 10வகுப்பில் தமிழில் முதல் மதிப்பெண், 90க்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்த மாணவ பிள்ளைகளை அழைச்சி அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து நமது இன முன்னோர்கள் அவர்களுடைய படத்தை நினைவுப்படமாக கொடுத்து ஊக்கத்தொகை கொடுத்து அவங்களை பெருமைப்படுத்துகிறோம். மேலும் மேலும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டணுங்கிறதுக்காக அதுக்கான நிகழ்வு தான். 1500 மாணவர்கள் மாணவிகள் பல்வேறு பள்ளிகளில் இருந்து அவங்கள பாராட்டணுங்கிறதுக்காக, அவங்கள ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி. அது காஞ்சிபுரம் மாவட்ட நாம் தமிழர் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுக்காக வந்து பங்கேற்று பிள்ளைகளை பரிசு கொடுத்து பாராட்டிட்டு போகிறேன். ரெண்டாவது தலைவராவா? அது அவங்க கட்சியினுடைய தலைவரை அவங்களை தேர்ந்தெடுப்பது அவங்களுடைய உரிமை, அவங்க கடமை. புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்க ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற பாலியல் புகாரில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு இடமாற்றம் சம்மந்தப்பட்ட புகார் கொடுத்து அவர் அங்கே தான் இருக்கு. பாலியல் புகார் கொடுத்த பெண் காவலருக்கு பணியிடமாற்றம், புகாருக்கு ஆளானவருக்கே அங்கே இருக்கிறார் அப்படின்னு. இந்த அளவுக்கு தான் ஆட்சி நிர்வாகம் இருக்குது. ஏன்னா இது இந்த நிகழ்வு வந்து ஒரு முறை இல்லை, இது பல முறை நடந்திருக்குது. நியாயமாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியது, யார் மேலே குற்றச்சாட்டு கொடுக்கப்பட்டிருக்கோ அவரை விசாரித்து அவரை தான் பணியிட நீ மாற்றியிருக்கணும், அல்லது இடைக்கால பணி நீக்கமாக செஞ்சுருக்கணும். அது அந்தளவுக்கு இது இதுதான் ஆட்சி நிர்வாகம் இருக்குது. வேறு நம்ம என்ன சொல்கிறோம்?